ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.18 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1.18 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரா வென் டயக்ராம் அண்ட் ஷேட் த ரீஜியன் ரெப்ரசன்டிங் த ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு 3 types ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏடஸ் அப்படிங்கிறத வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஏடஸ் அப்படிங்கிறத எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, வென் டயக்ராமில் இதை ஏடஸ் அப்படிங்கிறத ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஏடஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூனியன் செட் எழுதிக்கோங்க. ஏன்னு ஒரு செட்டு, அடுத்து வந்து பின்னு ஒரு செட்டு, யூனிவர்சல் செட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஏடஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏங்கிற செட்டோட எனிமிஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், ஏங்கிற செட்டை தவிர பேலன்ஸ் என்னென்னலாம் பிளேஸ் இருக்கோ அந்த பிளேஸில் ஃபுல்லாக கலர் பண்ணிடணும். ஓகேவா? யூனிவர்சல் செட்லேயும் யூனிவர்சல் செட்டில் ஏங்கிற செட்டை தவிர பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த பிளேஸில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும், கலர் பண்ணிடணும். ஓகேவா? இந்த மாதிரி கலர் பண்ணிட்டீங்கன்னா பென்சிலில் நம்ம வந்து இதை வந்து இந்த பிளேஸ் தான், அந்த சுற்றி இருக்கு இல்லையா, அந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் ஏடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஏ டிஃபரன்ஸ் பி ஹோல்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ டிஃபரன்ஸ் பி ஹோல்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ஏ டிஃபரன்ஸ் பி தனியாக கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஏ டிஃபரன்ஸ் பி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். தென் பார்த்தீங்கன்னா அதோட காம்ப்ளிமெண்ட், ஓகேங்களா, அந்த ஏ டிஃபரன்ஸ் பியோட எனிமிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ டிஃபரன்ஸ் பி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடுவோம். டிஃபரன்ஸ் பார்க்கணுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் இருக்கவர் அண்ணன்னு சொல்லியிருக்கேன். காமன் எலமெண்ட்ஸ் போக பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ டிஃபரன்ஸ் பி பார்த்துடலாம். ஏ டிஃபரன்ஸ் பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஏல காமன் எலமெண்ட்ஸ் ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் போக பேலன்ஸ் ஏல இருக்கதை மட்டும் கலர் பண்ணணும். ஓகேவா? இதான் என்னது, ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ டிஃபரன்ஸ் பி ஃபைன் பண்ணியாச்சுன்னா தென் என்ன பண்ணலாம், ஏ டிஃபரன்ஸ் பிக்கு ஹோல்டர்ஸ். அப்போ ஏ டிஃபரன்ஸ் பிக்கு ஹோல்டர்ஸ்னா இந்த பிளேஸுக்கு எனிமிஸ் ஓகேங்களா. அந்த ஏ டிஃபரன்ஸ் பியோட எனிமிஸ் எப்படி இருப்பாங்க, இதை சுற்றி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த ஏ டிஃபரன்ஸ் பியை மட்டும் விட்டுட்டு, இதை மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா போர்ஷனுக்கும் கலர் பண்ணிடணும். ஓகேங்களா? மீதி எல்லா போர்ஷனுக்கும் கலர் பண்ணிடணும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த போர்ஷன்ஸ் இருக்குல்லையா, இதை மட்டும் விட்டுட்டு மீதி போர்ஷன்ஸ் இருக்குல்லையா, இதுதான் நம்ம என்னது, ஏ டிஃபரன்ஸ் பி த ஹோல்டர்ஸ். தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் சப் டிவிஷன் இருக்கும். தேர்ட் சப் டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ யூனியன் பி த ஹோல்டர்ஸ். அதாவது ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பிக்கு காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ யூனியன் பி அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஏ யூனியன் பி பார்த்துட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஏ யூனியன் பினா என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து செட் பண்ணிடுறோம். தென் பார்த்தீங்கன்னா பியை வந்து செட் பண்ணுவோம். ரெண்டையும் வந்து யூனியன் பண்ண என்னது, ரெண்டையுமே சேர்த்து செட் பண்ணணும். ஆல்ரெடி இந்த பிளேஸில் செட் பண்ணதுனால ஏலையே இந்த பிளேஸ் வந்துடுறதுனால பி செட் பண்ணும்போது எதுக்கு கலர் ஸ்கெட்சை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து நம்ம செட் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி ரெண்டாவது ஒரு தடவை செட் பண்ண மாட்டோம். அதனால் வந்து இந்த இது மட்டும் செட் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ செட் பண்ணுறப்ப இது ஃபுல்லாக வந்துடும், பி செட் பண்ணுறப்ப இங்கேருந்து இங்கே மட்டும் செட் பண்ணிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பிங்கிறப்ப இந்த இது ஃபுல்லாகவே நம்ம கலர் ஆயிரும். ஓகேங்களா? இந்த பிளேஸ் ஃபுல்லாக கலர் ஆயிரும். வெளியே வந்து போயிடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கலர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவுட்டரில் வந்து போகக்கூடாது. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பிங்கிறது இது, நமக்கு என்ன வேணும், ஏ யூனியன் பியோட காம்ப்ளிமெண்ட் வேணும். ஓகேவா? மேலே இருக்க அந்த காம்ப்ளிமெண்ட் வேணும். காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஏ யூனியன் பியோட எனிமிஸ். எனிமிஸ்னா என்ன பண்ணணும், அதோட அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ அதை மட்டும் விட்டோம்னா என்ன பண்ணணும், இதில் எங்கெங்கெல்லாம் கலர் அடிச்சிருக்கோமோ அப்படியே ஆப்போசிட்டாக அது இல்லாத பிளேஸில் ஃபுல்லாக கலர் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்ததையும் இதையும் மட்டும் சர்க்கிளையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவுட்டர் சைடு ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணோம்னா அதுதான் நமக்கு தேவையான ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? உள்ளே வந்துடக்கூடாது, இந்த மாதிரி கலர் பண்ணுறப்ப இதுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஓகேவா? அது மட்டும் பார்த்து கலர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.